அம்மா அதோ வென்ன காஞ்சியில் காமாட்சியாகவும் மதுரையில் மீனாட்சியாகவும் காசியில் விசாலாட்சியாகவும் இப்படி 16 ரூபங்களை கொண்டு இந்த உலக மக்களை ரட்சித்து காத்து வருகின்றேன். அப்படி உலக மக்களை ரட்சித்து காக்கக்கூடிய நான் எப்படி உற்பனமானேன் என்றோ எப்படி அம்மா, அதாவது பந்து போன்ற முட்டையாகப்பட்டது படீரென்று உடைந்து உடைந்து மேல்பாகம் ஆகாயமாகவும் கீழ்பாகம் பூமியாகவும் மாறியது. இடையிலிருந்து மஞ்சள் கருவிலிருந்து என்ற சத்தத்துடன் அவிழ்ந்த நெற்றிக்கண் திரிசூல மணிமந்திரம் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய 5 மாமணிமந்திரத்துடன் இந்த மாராயி மந்திரத்திலே யான் என்ன பராசக்தியாக அவதரித்து பூமி பிரபஞ்சத்தை உற்று நோக்கி பார்த்து நாம் எதற்கு தோன்றினோம், பூமி வாரத்தை தீர்க்க வேண்டிய அல்லவா தோன்றினோம். அப்படி பூமி வாரத்தை தீர்க்க வேண்டுமானால் தமக்கு உற்ற துணை வேண்டும் வேண்டும் கையில் பிடி மண் எடுத்து எடுத்து நான் கவனம் செய்த தருணத்தில் கொண்டிருந்த 5 மாமணிமந்திரத்தை உச்சரித்து பூமியில் படியிருந்து அடித்து ஆமா அன்னையே என்று ஒரு பிண்டமும் தங்கையே என்று மற்றொரு பிண்டம் ஓடுகின்றது. இவ்விரண்டு தமக்கு உற்ற துணை அல்ல என்று கருதி அன்னவற்றை நெற்றி கண்ணினால் எடுத்து சாம்பலாக்கினேன். 3வதாக பிடி மண் எடுத்து எடுத்து 5 மாமணிமந்திரத்தை உச்சரித்து பூமியின் மீது படியிருந்து அடித்து அடித்து பெண்ணே என்று ஒரு பிண்டம் ஓடி வந்தது. இந்த பாரதாகிய ரஞ்சத்திலே பிடி மண்ணால் உற்பனமானவையா அந்த விண்ணத்திற்கு பரமனார் என்று பெயர் சுட்டி அன்னவரை தன்னை மாலையிட வேண்டும்படியாக தானே வேண்டினேன். அப்படி யான் வேண்டிய பிறகு பரமனாகப்பட்டவர் யார் வேண்டினார் என்றால் ஏனும் பெண்ணே நான் உன்னை மணப்பது பிறகு இருக்கட்டும், நான் உற்பணம் ஆவதற்கு முன்னதாக இதோ 2 சாம்பல் மேடுகள் உள்ளனவே, இது எதனால் வந்த சாம்பல் மேடு என்று கேட்டார். யான் கூறினேன் தனக்கு உத்தத்துணை வேண்டும் என்று வேண்டுமே என்று கருதி 5 மாமணி மந்திரத்தை உச்சரித்து பிடி மண்ணிற்கு பூமியின் மீது அடித்து அடித்து அன்னையே அந்த உயிர் துறந்த 2 பிண்டத்திற்கும் உயிர் கொடுக்க வேண்டும், பிறகு நான் உன்னை மாலையிடுகின்றேன் என்று கூறினார். வார்த்தை பிரகாரம் அந்த 2 பிண்டத்திற்கும் உயிர் கொடுத்து அன்னையே என்று வந்த பிண்டத்தை என் முதல் மகன் கனகசனாக பாவித்து அன்னவனை என் அருகாமையில் அமர்த்திக் கொண்டேன். 2வதாக தங்கையே என்று வந்த பிண்டத்திற்கு உயிர் கொடுத்து என் அண்ணன் மகாவிஷ்ணுவாக பாவித்து அன்னவரையும் என் அருகாமையில் அமர்த்திக் கொண்டேன். ஆமா இப்போது ஆய்வு தந்த மாலையிடுங்கள் என்று வினாவினேன். யாரு கூறினார் என்றால் பெண் கட்டுப்பட்டவளாக இருக்க வேண்டும். அது எப்படி என்றால் நீயோ என்ன ஜனனம் செய்த தனத்தில் கொண்டு வந்து நட்சிக்கன் திருசூல மணிமந்திரம் என்று சொல்லக்கூடிய 5 மாமணிமந்திரத்தை பரமனாருக்கு தாரவாத்து கொடுக்கும்படியாக எனது அண்ணாவாகிய மகாவிஷ்ணு கூறினார். பிரபஞ்சத்திலே பரமனாகி என்னை உற்பணம் செய்தது யார் என்று கேட்டார் என்று என்ன சந்தேகம் செய்தேன் என்று கூறினேன். அப்படியானால் நீயோ என்ன தாய்முறையாகத்தானே வருகின்றது, உன்னை நான் எப்படி மனப்பேன் அப்படி என்று கூறினார். இப்போது நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று வருதராஜனுக்கு மகள் பார்வதியாக ஜெனித்து 5 வருடமாகி முறையாக பெண் கேட்டு அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வரம்பாடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த கதை இப்படி இருக்க இன்றைய தினத்திலே எனது பதியாகப்பட்டவர் அதிகாலையில் நந்தவன வேடிக்கை பார்ப்பதாக சென்றார். அன்னவர் சென்று வெகு நேரம் ஆகின்றது. அன்னவர் பற்றிய ஏதாகிலும் செய்திகள் இருக்க விவரமாக கூற வேண்டும் தோழிகளா. பாருங்கள் பாருங்க.
அப்படியா வந்து பாருங்க அது எப்படி தெரியுமா அம்மா அவர் எப்படி இருக்கா தெரியுமா வரவில்லை என்ன
பாதாளத்தை அடைக்க வேண்டும். இந்த இடையூறில் இருந்து நான் தப்புவதற்கும் வழி தேட வேண்டும். அதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் தங்களுக்கு தெரிந்தால் அந்த பிரகாரம் ஆனால் தையல் பார்வதியாலே கேளாய் தரணியில் உள்ள மாந்தரையில் உள்ள பையாலே பணிந்து கேட்டபடி எல்லாம் தருவேன். ஐயமே இவனை போல் ஆணம் கொண்டோர் இல்லை, எப்படி இவனை போல் வரம் கொடுத்து எத்தனையோ பேருக்கு வரம் கொடுத்திருக்கின்றேன். இவனை போல் வரம் கொடுத்து ஆணம் கொண்டோர் இல்லை, ஜகத்திலே கண்டதில்லை. இவனை அழிக்க ஆகாரத்தை ஒடுக்க இந்த கைலாயத்தில் நமக்கு வரக்கூடிய இன்னல்களுக்கும் துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் இதுவரையில் எனது அண்ணாவாகிய மகாவிஷ்ணு தான் ஏதாகிலும் ஒரு துர்மார்க்கம் செய்து நம்மை அந்த இடையூறில் இருந்து காப்பாற்றுவார். அவ்வழியை தவிர வேறொன்றும் எனக்கு தோணவில்லை. ஆகையினால் இடம் சார்ந்திருக்கிறேன். எனக்கு நீதான் வந்து நேரில் ஒரு உபாய வார்த்தை கூற வேண்டும். அண்ணானே மணி அண்ணானே
ஆண்டவனே
உலகத்த பெருமானே வந்த பெருமானே பகவாயா பகவானே 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 தோரங்கா கோதனா தோரங்கா கோதனா தோரங்கா கோதனா ஏய் துவாக புரிவாசா துவாக புரிவாசா ஐயா களி உண்டா வரதா களி உண்டா வரதா ஆமா இட்லி உண்டா வரதா கலியுக வரதா கலியுக வரதா வந்திருக்கிறார் மானாபுரம் ஏரியில மாடு ஒரு நாள் என்ன பண்ணா அங்க ஒரு ஒருத்தான் திருநாமல எங்க போச்சு யாரு கூடிய ஆமா ஆழ்வார்